ஹாய் எவ்ரிவன், நாம் அந்த வீடியோவில் கோபிநாத் மொஹந்தி எழுதின தட்பா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி அண்ட் அனாலிசிஸை பார்க்கலாம். கோபிநாத் மொஹந்தி ஒரு இந்தியன் ஒடிசா ரைட்டர். இவர் வாழ்ந்த காலகட்டம் 1914 to 1991. இனி கோபிநாத் மொஹந்தி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இவர் மிட் 20th century வாழ்ந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இந்தியன் நாவலிஸ்ட், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒடியா ரைட்டர். இவர் 1914 April 20th அன்னைக்கு கட்டாக்கில் இருக்கக்கூடிய நாகபல்லி அப்படிங்கிற பிளேஸில் பிறந்திருக்கிறாரு. 1973 தன்னோட மற்றி மற்றாலா அப்படிங்கிற எப்பிக்குக்காக வேண்டி ஞான்பித் அவார்ட் வாங்கியிருக்கிறாரு. இந்த ஒர்க்கை இங்கிலீஷில் த ஃபர்டைல் சாயில் அப்படிங்கிற நேமில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. 1955 தன்னோட அம்ருதரா சந்தானா அப்படிங்கிற நாவலுக்காக வேண்டி இவர் நேஷனல் சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. 1938 இருந்து 1969 வரை இவர் ஒடிஷா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 1976 உட்கல் யூனிவர்சிட்டியில் UGC டிஸ்டிங்கிஷ் விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 1981 இவருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டிருந்து லிட்ரேச்சருக்கான பத்மபூஷன் அவார்ட் கிடைக்குது. 1986 யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சான் ஜோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அட்ஜங்க் ப்ரொஃபஸர் ஆஃப் சோஷியல் சயின்சஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் 1991 August 20th அன்னைக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சான் ஜோஸில் இறந்து போயிடுறாரு. இறக்கும்போது இவருக்கு 77 years old. தட்பா அப்படிங்கிறது மொஹந்தி எழுதின ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஸ்டோரி. இதில் கோராபுட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நியாங்கிரி ஹில்ஸில் வாழக்கூடிய டோங்கிரியா ஹோன்ஸ் அப்படிங்கிற ட்ரைபல் பீப்புளோட லைஃப் ஸ்டைலை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதாவது மொஹந்தி இந்த ஸ்டோரி மூலம் கோராபுட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நியாங்கிரி ஹில்ஸில் வாழக்கூடிய டோங்கிரியா ஹோன்ஸ் அப்படிங்கிற ட்ரைபல் பீப்புளோட மைண்ட் செட்டையும் லைஃப் ஸ்டைலையும் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ட்ரைபல் பீப்புள் மேலே மொஹந்திக்கு இருக்கக்கூடிய கிரேட் லவ்வை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஸ்டோரி மூலம் ட்ரைபல் பீப்புளோட ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸையும் அவங்களோட ப்ரைட் அண்ட் ப்ரெடிக்கமெண்டையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற நியூ வேவ் எப்படியெல்லாம் ரூரல் இந்தியாவில் வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புளோட லைஃப்பில் தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரி மூலம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அடர்ந்த காடுகள் நிறைஞ்ச நியாங்கிரி ஹில்ஸோட ஸ்லோப்பில் தான் டோங்கிரியா கோன்ஸ் அப்படிங்கிற ட்ரைபல் பீப்புள் வாழ்ந்துட்டு வராங்க. ஆதி காலம் தொட்டே அவங்க இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இவங்க தங்களை ஜார்னியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜில் ஜாரனா அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது நீரோடை அப்படிங்கிற மீனிங். இவங்க மோஸ்ட்லி இந்த நீரோடைகளோட அருகிலேயே வசிக்கிறதுனால தங்களை அவங்க ஜார்னியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த நியாங்கிரி ஹில்ஸில் நூற்றுக்கணக்கான வற்றாத நீரோடைகள் இருக்குது. இந்த நீரோடைகளை சுற்றி நூற்றுக்கணக்கான டோங்கிரியா வில்லேஜஸும் இருக்குது. நியர்பை பிளைன்ஸில் வாழக்கூடிய பீப்புளெலாம் இந்த டோங்கிரியாஸை தான் ஸ்ட்ரீம்ஸ், ஹில்ஸ், ஜங்கிள்ஸுக்கெல்லாம் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த டோங்கிரியாஸ் வாழக்கூடிய பிளேசஸில் எந்த ஒரு சிவிலைசேஷனையும் நம்ம பார்க்க முடியாது. அங்கே டிஸ்பென்சரி, போஸ்ட் ஆஃபீஸ், ஷாப், போலீஸ் ஸ்டேஷன், கிணறு, டேங்க் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு டைல் ரூஃப் போட்ட பில்டிங்கை கூட நம்ம பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் ஒரு ஷெட்யூல் ட்ரைப், எ ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அவங்க. 2001 எடுத்த சென்சஸ் படி இவங்களோட டோட்டல் பாப்புலேஷன் 7952. இவங்க தங்களுக்குன்னு ஒரு பெக்யூலியரான ப்ரிமிட்டிவ் லாங்குவேஜையும் கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் குரூப் இவங்க. இவங்களோட டோம்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு செக்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புளும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஹோன்ஸும் டோம்ஸும் தனக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்டிங்க்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இன்னும் இந்த நியாங்கிரி ஹில்ஸில் டோங்கிரியா ஹோன்ஸோட சேர்ந்து இன்னொரு செக்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள், அதாவது டோம்ஸ், அவங்களும் வாழ்ந்துட்டு வராங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இவங்க இந்த ஹில்ஸோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வேலீஸில் இருந்து தன்னோட வாழ்வாதாரத்திற்காக வேண்டி இந்த மலையில் வந்து செட்டில் ஆனவங்க. இந்த டோம்ஸ் ஹோன்ஸை விட கொஞ்சம் நாகரிக வளர்ச்சி உள்ளவங்க. இந்த டோம்ஸுக்கும் ஹோன்ஸுக்கும் இடையில ஒரு விதமான எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் இருக்குது. ஹோன்ஸ் தங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆரஞ்சு ட்ரீ, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இப்படிப்பட்ட ஃப்ரூட் ட்ரீஸை கொடுத்து டோம்ஸ் கிட்ட லிக்கராகவும் கேஷாகவும் எக்ஸ்சேஞ்சாக வாங்கிக்கிறாங்க. இந்த டோம்ஸோட மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா பொருட்களை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வித்துட்டு வர்றது தான் இவங்களோட மெயின் தொழிலே. டோங்கிரியா ஹோன்ஸ் தன்னோட ஆன்சஸ்டர்ஸையும் காட்ஸையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி லிக்கரும் பஃபல்லோ மீட்டும் படைக்கிறாங்க. இவங்களோட ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா இன்ஆடிக்குவேட் கிளாத்திங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபுல் பாடியும் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது. இவங்க ஹில் ஸ்லோப்ஸில் வாழ்கிறதுனால அங்கே எப்போவுமே சிவியர் கோல்டு இருக்கும். இந்த கோல்டில் இருந்து தங்களோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எப்போவுமே லிக்கர் யூஸ் பண்ணுறாங்க.
அவங்களுக்கு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. தங்களோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா அவங்க விவசாயம் பண்ணுறதை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க குடிக்கிறதுக்கு சலப்பா அப்படிங்கிற ஒரு ட்ரீலேருந்து லிக்கர் மேக் பண்ணுறாங்க. அப்புறம் மகுலா அப்படிங்கிற ஒரு ஒயினையும் வாங்கி குடிக்கிறாங்க. இந்த ஒயின் வாங்குறதுக்காக வேண்டியே தன்னோட ஏர்னிங்ஸில் பெரும் பகுதியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய ஃபெஸ்டிவிட்டிஸ், ரிச்சுவல்ஸ், ஒர்ஷிப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. காட்ஸுக்கு பஃபல்லோவை பலி கொடுக்குறாங்க. அதோட மீட்டை குக் பண்ணி கம்யூனிட்டி ஃபீஸில் எல்லாரும் சாப்பிட்றாங்க. டோங்கிரியா ஹோன்ஸ் தங்களுக்குள்ள நிறைய பெக்யூலியரான கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்களோட நேமிங் செரிமனியை நம்ம சொல்லலாம். இவங்க தங்களோட குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கும்போது மகாப்ரூ அப்படிங்கிற அவங்களோட காடோட பிளெஸிங்ஸை வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி தான் பண்ணுறாங்க. ஒரு பாட்டில் வாட்டர் வச்சுருப்பாங்களாம். அந்த வாட்டர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ப்ரீஸ்ட் நிறைய நேம்ஸை வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்போது ஸ்பிரிட்டால் ஆட்கொள்ளப்பட்ட கலிசி அப்படிங்கிற ஒரு உமனும் பக்கத்தில் உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி மந்திரம் சொல்லிக்கிட்டே அந்த வாட்டர் பாட்டில் ஒவ்வொரு ரைஸ் கிரெயின், அதாவது நெல் மணிகளாக போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி நெல் மணிகளை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு நெல் மணி எரெக்ட், அதாவது செங்குத்தாக அந்த பாட்டில் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ப்ரீஸ்ட் வாயிலிருந்து எந்த நேம் வருதோ அந்த நேமை தான் அந்த குழந்தைக்கு சூட்டுவாங்களாம். அப்படி தான் தட்பா அப்படிங்கிற நேமும் வந்திருக்குது. தட்பாவுக்கு இப்போ 25 இயர்ஸ் ஆகுது. இவன் ஒரு டோங்கிரியா ஹோன்ட். இவன் நியாங்கிரி ஹில்ல இருக்கக்கூடிய டோங்கிரியா ஹோன்ட் வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டு வரான். ஒரு சம்மர் டேயில் 7 அவுட்சைடர்ஸ் இந்த நியாங்கிரி ஹில்ல இருக்கக்கூடிய டோங்கிரியா ஹோன்ட் வில்லேஜஸ்க்கு விசிட் பண்ணுறாங்க, ஒரு சீரியஸ் பர்பஸ்க்காக வேண்டி. இந்த 7 பீப்புளுமே அஃபீஷியல்ஸ். கிட்டத்தட்ட 1 வீக் அந்த ஹில்ல ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜஸையும் சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் எக்கச்சக்கமான டைகர்ஸ் இருக்குமா, அதனால் அந்த டைகர்ஸுக்கு பயந்து மோஸ்ட்லி அவங்க சைலண்டாகவே நடந்துட்டு இருப்பாங்களாம். எப்போச்சும் தான் அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருப்பாங்களாம். இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதே மாதிரி தான் 7 அஃபீஷியல்ஸ் அங்கே விசிட் போயிருக்கிறாங்க. அவங்க இந்த நியாங்கிரி ஹில்ல இருக்கக்கூடிய வில்லேஜஸை பற்றியும் அங்கே வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இனி இந்த 7 பீப்புளும், அதாவது 7 அஃபீஷியல்ஸும் யார் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஷுராம். இவர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ரொம்ப தின்னாக டாலாக இருப்பாராம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேன், புவனேஸ்வர்லேருந்து வந்திருக்கிறாரு. அடுத்ததா ப்ரொஃபஸர் பாரத். இவர் ஒரு ஆந்த்ரபாலஜிஸ்ட். இவருக்கு 40 இயர்ஸ் ஓல்டு. இவர் ஒரு ஸ்மால் லுக்கிங் அண்ட் வெல் பில்ட் மேன். அடுத்ததா ஹரிபானி. இவர் லோக்கல் அஃபீஷியல். இவருக்கு 30 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. இவரோட பாடி பிளாக் கிரானைட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. அடுத்ததா மதுசூதன். இவர் ஃபாரஸ்ட் கார்ட். இவருக்கு 58 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. இவர் ரொம்ப குள்ளமாக வீக்காக இருப்பாராம். இவங்களோட இந்த விசிட்டில் இவர் ஒரு குட் கைடாக இருந்திருக்கிறாரு. அடுத்ததா மக்காரா, நஜுரு, ரமையா அப்படின்னு சொல்லி 3 சப்ரசிஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம ஒரு ஆஃபீஸ் பாய்ஸ் மாதிரி. இந்த 7 பீப்புளும் நியாங்கிரி ஹில்ஸுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் வில்லேஜஸோட கண்டிஷன்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க. ட்ரைபல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் லாப்சைடட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்களாம் இவங்கெல்லாம். லாப்சைடட் அப்படின்னா நாட் ஈவன் அல்லது நாட் பேலன்ஸ்ட் அப்படிங்கிற மீனிங். இவங்க தங்களுக்குள்ள இந்த ட்ரைபல் வில்லேஜஸை பற்றியும் அங்கே வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புளை பற்றியும் அவங்களோட வியூஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களில் மதுசூதன் அப்படிங்கிற ஃபாரஸ்ட் கார்டுக்கு இந்த ட்ரைபல் பீப்புளோட லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து இன்டர்பிரட்டராக ஆக்ட் பண்ணுறாரு. இவர் இந்த டோங்கிரியா ஹோன்ஸ் பற்றி மற்ற 6 பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த பீப்புள் பற்றி இவர் சொல்லும்போது இந்த டோங்கிரியா ஹோன்ஸுக்கு இன்ஜஸ்டிஸ், ஃபால்ஸ்குட் இப்படி எதுவுமே தெரியாது. இவங்க எப்போவுமே தன்னோட டியூட்டிஸில் கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ரெகுலராக ப்ரஷ் பண்ணவோ, குளிக்கவோ, ஸ்கூலுக்கு போகவோ மாட்டாங்க. குடிக்கிறதையும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான், அவங்க காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹரிபானி அப்படிங்கிற லோக்கல் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இப்போ இந்த காட்டுப்பகுதிகளை இந்த ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த காடுகளை மற்ற பீப்புளுக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக சிவிலைசேஷன் உள்ளே என்டர் ஆகிரும். உள்ளே நிறைய அவுட்சைடர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஹவுசிங், ட்ரிங்கிங் வாட்டர், அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது வரும். அப்படி ஸ்கூல், டிஸ்பென்சரி, பிக்கரி, ஆர்ச்சர்ட், ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20-25 லேக்ஸ் நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும். அதிர்ஷ்டவசமாக இங்கே ஏதாவது மினரல் டெபாசிட்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டால் இன்னொரு ரூட்களாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மூலம் இங்கே இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்படியே இந்த 7 பீப்புளும் இந்த டோங்கிரியா ஹோன்ஸ் வில்லேஜஸை பற்றி தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வியூஸை வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃப்ராங்காகவும் எடுத்து சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப சைலண்டாகவே இருக்கிறாங்க. ஏன்னா ஃபாரஸ்டில் எப்போ வேணாலும் என்ன டேஞ்சர் வேணாலும் நடக்கலாம், டைகர் எப்போ வேணாலும் வரலாம், அதுக்காக பயந்து அவங்க மோஸ்ட்லி சைலண்டாகவே இருக்கிறாங்க. இப்படியே 1 வீக்கை அந்த வில்லேஜஸில் கழிக்கிறாங்க. ஒரு நாள் நைட் டைம் இவங்க காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ளே ஒரு ஷேடோ அவங்களுக்கு தெரியுது. அந்த நிழலானது மூவ் ஆகி வர்ற மாதிரி தெரியுது. உடனே பர்ஷுராம் டார்ச் லைட் ஃப்ளாஷ் பண்ணி பார்க்குறாரு. அந்த டார்ச் லைட்டில் ஒரு பர்சன் பேர் பாடியோட நடந்து வர்ற மாதிரி தெரியுது. அந்த பர்சனோட பாடியில் வெறும் லாயின் கிளாத் மட்டும் இருக்குது, ஷோல்டரில் ஒரு ஆக்ஸும் தொங்குது. உடனே பர்ஷுராம் அந்த பர்சனை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சன் அயம் தட்பா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். இவன் ஒரு டோங்கிரியா ஹோன், இவனுக்கு 25 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. அவன் இந்த 7 அஃபீஷியல்ஸையும் பார்த்த உடனே அவங்கக்கிட்ட பீடி கேட்குறான். உடனே இவங்களும் கொடுக்குறாங்க, அதை வாங்கி ஸ்மோக் பண்ணுறான். அப்புறமா அவன் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறான். இவங்களும் அவனை ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்க. ஹரிப்பானி அவங்ககிட்ட இந்த ஃபாரஸ்டில் டைகர் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தட்பா சொல்கிறான், ஆமாம் நிறையவே இருக்குது, நிறைய பேர் அது சாப்பிட்ருக்கும் செய்யுது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால் பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறான். அப்புறம் ஹரிப்பானி கேட்குறான், நீ இந்த நைட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறியே, உனக்கு பயம் எதுவும் இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு தட்பா சொல்கிறான், இந்த ஃபாரஸ்ட்டே எங்களோடது தானே, ஸோ நான் பயப்படலை அப்படின்னு சொல்கிறான். நான் என்னோட க்ராப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஹில்லோட டாப்புக்கெல்லாம் போவேன், நைட் டைமில் தேவைப்பட்டால் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடியும் போவேன், இன்னைக்கு எனக்கு ஒரு கிரேட் நீட் இருக்குது, அதனால தான் நான் அந்த நைட் டைமில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே மதுசூதன் அது என்ன நீட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே தட்பா சிரிச்சுட்டே சொல்கிறான், நான் பெனுபாலி வில்லேஜுக்கு தங்டி பெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான். அவங்களில் மதுசூதன் தவிர வேற யாருக்குமே தங்டி பெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ மதுசூதன் அவங்களுக்கு தங்டி பெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த தங்டி பெண்ட் அப்படிங்கிறது டோங்கிரியா ஹோன்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டம். இவங்க இந்த தங்டி பெண் மூலம்தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லாங்குவேஜில் தங்டா அப்படின்னா பாய், தங்டி அப்படின்னா கேர்ள். இப்போ தட்பா அவனோட லைஃப் பார்ட்னர் அதாவது பிரைடை சூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நெய்பரிங் வில்லேஜுக்கு போயிட்டுருக்கிறான். டோங்கிரியா கோன்ஸ் தன்னோட லைஃப் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வில்லேஜ்லேருந்து பாய்ஸ் எல்லாம் இன்னொரு வில்லேஜுக்கு போவாங்க கேர்ள்ஸை தேடி. அங்கே போய் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடுவாங்க. இந்த பாய்ஸை அந்த ஊர் மக்கள் நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்களாம். நைட் முழுக்க பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்களாம். அப்புறம் மார்னிங் பசங்க வந்து அவங்களோட வில்லேஜஸ்க்கு ரிட்டர்ன் வந்துருவாங்களாம். இப்படி சாங்ஸுக்கும் டான்ஸுக்கும் மத்தியில் இந்த பாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச கேர்ளை அவங்களோட லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ணுவாங்களாம். இப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேரேஜஸ் வைப்பாங்களாம். இப்படி மதுசூதன் தங்டி பெண் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்த உடனே தட்பா இவங்கள பார்த்து கேட்குறான், உங்களுக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்குமேனு கேட்குறான். அதுக்கு இவங்க எல்லாருமே எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே தட்பா சொல்கிறான், 2 பர்சன்ஸ் இப்படி சாங்ஸ் மூலமும் டான்ஸ் மூலமும் லாஃபர் மூலமும் பிளே மூலமும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், அப்படி இல்லாட்டி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். வி ஆர் டோங்கிரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறான். டோங்கிரியா தான் இந்த நியாங்கிரி ஹில்லுக்கே கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாரத் கேட்குறாரு, உங்களோட கஷ்டத்தில் தங்டீஸ் உங்களோட லேப்பில் உட்கார மாட்டாங்களாமே, நீங்கள் தானே தங்டீஸோட லேப்பில் உட்காருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தட்பா சொல்கிறான், ஆமாம் சன் தானே அம்மா மடியில் உட்காருவாங்க, தங்டியும் ஒரு அம்மா தானே, நாங்கள்லாம் சன்ஸ், தங்டீஸ் எல்லாம் அம்மா, ஒரு சைல்டு அம்மாவோட லேப்பில் தானே உட்காரோம், குழந்தையாக இருக்கும்போது அம்மாவோட லேப்பில் உட்காருறோம், வளர்ந்ததுக்கு அப்புறமா தங்டியோட லேப்பில் உட்காருறோம், இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு அம்மாவோட லேப்பில் நாங்கள் படுக்கிறோம், கர்தந்தி பாசுமதி அப்படிங்கிற காடஸோட மடியில் நாங்கள் படுக்கிறோம், அவங்க தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்படின்னு சொல்லி தட்பா சொல்கிறான். இப்படி அவங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. பேசிட்டே போகும்போது தட்பா சொல்கிறான், இந்த ஃபாரஸ்ட் ஹில்ஸ் எல்லாமே எங்களோட ஹோம், நீங்கள் எங்களோட கெஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எங்களோட பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டே அவங்க சகதா ரிவர் பக்கத்தில் வந்து சேர்றாங்க. இங்கேருந்து பெனுபாலி வில்லேஜுக்கு தட்பா போகிறதுக்கு இன்னும் 4 மைல்ஸ் நடக்க வேண்டியது இருக்குது. இப்போ தட்பா அந்த 7 அஃபீஷியல்ஸை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இப்படியே லெஃப்ட் சைடு நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் ரோடை போய் ரீச் பண்ணிடலான்னு சொல்கிறான். இவன் அந்த ரிவருக்கு உள்ளாடி இறங்கி ரைட் சைடில் நடந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் போக வேண்டிய இடத்த போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான்.
தட்பா கிளம்ப போகும்போது திடீர்னு ரிட்டன் வந்து பரஷுராம்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு 25 பைஸ் கொடுங்க, நான் ஏதாவது சாப்பிடுவேன்னு சொல்கிறான். நான் சாப்பிட்றதுக்கு என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட மணி வாங்காமல் வேற யார்கிட்ட போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பரஷுராம் 2 10 பைஸ் காயின்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. பாரத் இன்னொரு காயின் கொடுக்குறாரு. தட்பா எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து காணாமல் போயிடுறான். ரொம்ப தூரத்தில் அவன் பாட்டு பாடிக்கிட்டே போகக்கூடிய சவுண்டு மட்டும் இவங்களுக்கு கேட்குது. இந்த 7 அஃபீஷியல்ஸும் ரோட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கிரவுண்டில் ஏதோ ஷைன் ஆகுற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. பாரத் குனிஞ்சு பார்க்குறாரு, ஒரு 10 பைஸ் காயின் கிடக்குது. கொஞ்சம் தள்ளி இன்னொரு 10 பைஸ் காயினும் கிடக்குது. இந்த காயின்ஸ் ரெண்டுமே தட்பாவோட கையிலேருந்து கீழே விழுந்திருக்குது. உடனே இந்த 7 பீப்புளும் நினைக்கிறாங்க, கொஞ்சம் கூட மணியை பற்றி கேர் பண்ணாத இவன் எதுக்காக நம்மகிட்ட இருந்து இப்படி மணியை கேட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மதுசூதன் சொல்கிறாரு, அவன் நம்ம எல்லாரையுமே அவனோட பேரண்ட்ஸாக நினச்சிக்கிட்டான். அவனோட பேரண்ட்ஸை ஆனர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மக்கிட்ட அந்த மணியை கேட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த தட்பா எக்கச்சக்கமான இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு குழந்தை மாதிரி, மணி இவனோட கண்ணுக்கு பெபிள்ஸ் மாதிரி தான் தெரியுது. மணிக்கு அவன் எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கல, அதனால தான் இப்படி போகிற வழியில் ஒவ்வொன்றா போட்டுட்டு போயிருக்கிறான், அவனை தெரியாமலே போட்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே ரோடை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ 1 நிமிஷம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. மூன் லைட்டில் நியாங்கிரி ஹில்ஸ் அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க டோங்கிரியா ஹோன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக ஃபர்தராக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. நம்ம இதுவரை தட்பா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்த்தோம். இனி இதோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி நமக்கு ட்ரைபல் பீப்புளோட என்லெஸ் பிளைட்டையும் அவங்களோட அப்ரஸ் மெலியூவையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல், அதே மாதிரி நெக்லெக்டட் லிவ்விங்னால அவங்க லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய சஃபரிங், இதை பற்றியெல்லாம் நமக்கு எடுத்து காமிக்குது. சதர்ன் ஒடிஷாவில் வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புளோட கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன், சூப்பர் ஸ்டேஷன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நேச்சுரல் கலாமிட்டிஸ், மேன்மேட் டெஸ்பாண்டன்சிஸ், இப்படிப்பட்ட அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ்லையும் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்காக எவ்வளவுக்கு போராட வேண்டியிருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நான் ட்ரைபல் ஃபார்மர்ஸ் மைக்ரேட் ஆகிறதுனால இந்த ட்ரைபல் பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய லேண்ட் ஏலியனேஷன், டிப்ரவேஷன், இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தையும் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளோட லைஃப் ஸ்டைலில் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க், பில்டிங் ஆஃப் ரோடு இதெல்லாம் கொண்டு வர்றதுனால நான் ட்ரைபல் பீப்புள் நிறைய இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால இன்டர்னல் காலனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்புறமா ட்ரைபல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற நேமில் லாப்சைடட், அதாவது பயாஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரி நமக்கு காமிக்குது. அவங்களோட சோஷியல் சிஸ்டம், யுனிக் செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃப் ஸ்டைல், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அவங்க நேச்சரோட இணைஞ்சு வாழ்றதுனால அவங்களோட வேல்யூஸ், அதாவது ட்ரைபல் வேல்யூஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நான் ட்ரைபல் அவுட்சைடர்ஸோட ஏம் கண்டிப்பாக நியோ காலனிஸ்ட் அல்லது இம்பீரியலிஸ்ட் டிசைன்ஸாக தான் இருக்கும். அவுட்சைடர்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களோட க்ரீடும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்டோட ரிசோர்ஸஸ் மேலே தான் இருக்கும். ட்ரைபல் பெல்ட்ஸில் இன்அடிக்வேட் அண்ட் நான் ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் ஜாஸ்தியாகும். இந்த ஸ்டோரி மூலம் ட்ரைபல் பீப்புளுக்கு ஆன்செஸ்ட்ரல் அண்ட் நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களுக்கு எட்டர்னிட்டி அண்ட் ஒன்னஸ் ஆஃப் த சோல் மேல நம்பிக்கை இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. சிவிலைசேஷன் அப்படிங்கிற நேம்ல கவர்மெண்டோட சிவிலைசிங் மிஷன்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கு. மாடர்னைசேஷனையும் டெவலப்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸையும் கொண்டு வர்றதுனால ட்ரைபல் சொசைட்டியோட ட்ரெடிஷன்ஸ், பிலீவ், சோசியல் நார்ம்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். இந்த ஸ்டோரி ஒடிஷாவில் வாழக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டியோட லிவிங் ஹிஸ்டரியையும் கலோனியல் மாடர்னிட்டி அப்படிங்கிற நேமில் கொண்டு வரக்கூடிய சிவிலைசிங் மிஷனோட தாக்கத்தினால ஏற்படக்கூடிய டிஸ்இன்டகிரேஷனையும் பிக்சரைஸ் பண்ணி காமிக்குது. நாம இதுவரை இந்த வீடியோவில் கோபிநாத் மொஹந்தி எழுதின தட்பா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி அண்ட் அனாலிசிஸை பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.